எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்காகத்தான் இந்த பதிவு. நிறைய நாளாக என்னோட மனசில் இருந்த ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் நடக்கும்போது பார்க்குற விஷயம், இதை சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி நிறைய நாங்கள் யோசிச்சு, சரி வேணாம் அது அவங்களோட பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் விடுற ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரையும் நான் இவ்வளோ நாளும் அதை பற்றி பேசாத ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்ததுக்கு பிறகு, இதுக்கு பிறகும் நாங்கள் இதை பற்றி பேசாமல் இருந்தால் இதை யார் தான் இதை வந்து பேச போகிறாங்க என்ற ஒரு விஷயத்தில் என்ற ஒரு விஷயம் யோசிக்கும் பொழுது, சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல பேசிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பதிவு. இந்த முக்கியமாக வந்து செலிப்ரிட்டி டெத்ஸ், செலிப்ரிட்டியோட உறவினர்கள், அதாவது வந்து ஒரு பிரபலமானவரோட, அது எந்த விதத்திலேயாகவும் இருக்கலாம், அவங்களுடைய அவங்களோ அல்லது வந்து அவங்களுடைய உறவினர்கள், வீட்டில் இருக்கிற நெருங்கிய சொந்தங்கள், அவங்க வந்து இழக்கும் பொழுது, அவங்கள ஒரு இறப்பு நிகழும் பொழுது, நாங்கள் வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக் அல்லது வந்து ஒரு மீடியா பர்சனாக சேனல்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ இவங்க நாங்கள் இப்படியான ஆட்கள் வந்து இவங்களுக்கு எந்த விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு அந்த டைமில், அப்படி ஒரு ட்ராஜிக்கான ஒரு டைமில் நாங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறோமான்றதை யோசிக்கும் பொழுது, ரீசண்டாக நடந்த செலிபிரிட்டி டெத்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸ்பெஷலி வந்து இந்தியாவிலேயா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலங்காவிலேயா இருக்கட்டும், மற்ற இடங்களில் நான் பெருசாக பார்த்ததில்லை. மேற்கத்திய நாடுகளில் வந்து அது ஒரு சரியான சீரான ஒரு விஷயமாக தான் அந்த நடக்கும், அந்த இறப்பு, அதாவது வந்து இறுதி சடங்குகள். ஆனால் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில எல்லாம் பார்க்கும் பொழுது அது நிறைய பேர் வந்து, அதாவது வந்து அவங்களோட பழகினவங்க, அவங்களோட நெருங்கிய குடும்பத்தினர்கள், இவங்க வந்து அந்த இறப்பை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமையில. ஏனெண்டா இப்போ சமீபத்திய காலமாக பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, திடீர் திடீர்னு விஷயங்கள் நடக்குது. ஆனால் அப்போ குடும்பத்தாக்களும் அவங்களோட பழகினவங்க, நெருங்கினவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து உடனடியாக அது அந்த ஈமக்கிரிகைகளையோ இறுதி சடங்குகளையோ செய்கிறதுக்கு கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு இந்த முக்கியமாக வந்து மீடியா பர்சன்ஸ், அதாவது வந்து இந்த முக்கியமாக சேனலுக்காக கண்டென்ட்ஸ் எடுக்கிறவங்க அப்படியானவங்களாலேயும், மற்றது வந்து பொதுமக்கள் வந்து சில பேர் வந்து உண்மையாகவே, நான் வந்து அதை ஒரு குறையாக சொல்ல மாட்டேன், அவங்களுக்கும் வந்து அவங்கள பிடிச்சிருக்கலாம், இறந்தவர்களை பிடிச்சிருக்கலாம் அல்லது உண்மையாகவே ஒரு அனுதாபத்தில் போகலாம், இது எதுவுமே பிழை கிடையாது. ஆனால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து லாஸ், அதாவது வந்து லூசிங் சம்வான் இன் யோர் ஃபேமிலி, நீங்கள் யாராவது ஒரு ஆள் உங்களோட குடும்பத்திலேயோ உங்களுடைய சுற்றத்துக்குள்ளேயோ ஒரு இழந்தீங்களான்னா அது வந்து உங்களுடைய பர்சனல் ட்ராஜடி. அது அந்த டைமில் என்னால் வந்து அதில் கன்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு பொதுமக்களோ அல்லது மூன்றாவது நபரோ வந்து தொந்தரவாக இருக்கிறது வந்து எந்த விதத்தில் அது நியாயம்ன்றது எனக்கு தெரிய இல்லை. நான் வந்து என்னுடைய இந்த சிந்தனை வந்து சரியாக பிழையான்றது கூட தெரியலை, இது என்னுடைய சிந்தனை. முக்கியமாக இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னால், நான் பர்சனலாக முதல் இதை ஃபீல் பண்ணினது வந்து வடிவேல் பாலாஜி அவங்க இறந்த பொழுது வந்து அவ்வளவு கூட்டம், சந்தோஷமான விஷயம்தான் அதில் வந்து அவரோட இறப்புன்றது ஒரு கவலையான விஷயமா இருந்தாலும் அவ்வளவு பேர் அவருக்காக வந்திருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு ஒழுங்குமுறைப்படி அதை எடுத்து செய்து அதை சரியாக பொதுமக்களுக்கு பார்க்க விடுறேன்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி செய்கிறது, இதுக்கு எனக்கு தெரியல, அது நடிகர் சங்கத்திலேயா எங்கே யார் அதை ஆர்கனைஸ் பண்ணணுமென்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு எனக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. ஆனால் யாராவது ஒரு ஆள் செய்யலாம், யாராவது ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒரு நிலை மேலே தான் அவங்க அங்கே இருப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் இடிச்சு தள்ளி அந்த ஃபேமிலி கூட அதுக்கு அந்த அவங்க இறந்தவர்களோட உடலுக்கு பக்கத்தில் இருந்து அவங்களுடைய அது இனிமேல் பார்க்க முடியாது, போயிட்டேன்னா பார்க்க முடியாது. ஆனால் வந்து அந்த ஃபேமிலிக்கே வந்து குறிப்பிட்ட நேரம் தான் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். முக்கியமாக வந்து சில, அதாவது வந்து யூடியூபர்ஸா அல்லது வந்து மீடியா எனக்கு அது தெரியல, ஆனால் வந்து கண்டென்ட்டுக்காக இப்போ எல்லா சேனல்லையும் அதுதான் ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, அது கண்டென்ட்டுக்காக, ஆனால் கண்டென்ட்டை தாண்டினா ஒரு மனிதாபிமானமான ஒரு விஷயம் தானே இறப்பு. சந்தோஷமான விஷயங்களை வந்து நீங்கள் எவ்வளவு வேணுமென்னு சொல்லி சொன்னாலும் ஷேர் பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணுமென்றாலும், ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாரோட மனநிலையும் சந்தோஷமாக இருக்கும், எதுவுமே இடைஞ்சலாக தெரியாது. ஆனால் இறப்பு என்றது வந்து ஒரு மிக கவலையான ஒரு விஷயம்.
அந்த இடத்துல வந்து இதெல்லாம் விளக்கி விடுறது, இதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோமா, போலீஸ் வந்திருக்குதா, காவலுக்கு ஆக்கள் இருக்காங்களா, யார் வந்து இதை தடுக்கிறது, இப்படியான விஷயங்களை நாங்கள் யோசிக்க வைக்கிறோம். நாங்களும் அவங்களில் அனுதாபப்பட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடந்துடாதான்னு சொல்லி நாங்கள் போகிறதாக இருந்தால் கூட நாங்கள் அவங்களுக்கு நல்லது நடப்போணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் தள்ளி நின்று அவங்களுக்குரிய அந்த ஸ்பேஸை கொடுத்து அவங்க அதை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டைமை கொடுக்குறது தான் அவங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்குமென்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் நான் இன்றைக்கு வந்து ஒரு கண்டென்ட் பார்த்தேன், ஒரு மிக கவலையான ஒரு விஷயம், ஒரு 16 வயது சிறுமி தற்கொலை செஞ்சுருக்காங்க, ஒரு செலிபிரிட்டியோட மகள். அவங்களோட டீச்சர் வந்து வந்திருக்காங்க அந்த ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த டீச்சரால் பேசக்கூட முடியலை. ஆனால் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீடியா பீப்புள் நின்றுட்டு அவங்க ஸ்கூலில் எப்படி படித்தாங்க, ஸ்கூலில் எப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, அவங்க 2-3 தடவை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, விடுங்க வேணாம் என்னால் பேச முடியல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு. ஆனால் பட் இவங்க விடலை, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மீடியா பீப்புளை தாண்டி அதனால் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டென்ட்டுக்காக செய்கிறோமா, ஒரு குறிப்பிட்ட மீடியாஸ் மட்டுமே நியூஸை வந்து, அதாவது வந்து ஒரு அதாவது ஒரு சேனல், ஒரு டிவி சேனல் ஏதாவது அப்படி ஏதாவது எடுத்து ஏதாவது 1-2 சேனல் எடுத்து போட்டால் அதுலேருந்து நாங்கள் கண்டென்ட்டை எடுத்து போட்டால் அது வேறு விஷயமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அல்லது அந்த விஷயத்தை வந்து நாங்கள் நேரடியாக டிஸ்டர்ப் பண்ணாமல், நீங்கள் பிறகு கூட அவங்கள மீட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்கிறது அது எனக்கு தெரியலை, அது சரியாக தவிர அது வந்து உங்களோட பிரச்சனை. ஆனால் அந்த சமயத்தில் அங்கே வர்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி, ஒரு அரசியல் பிரமுகர் வந்துட்டுருக்க, அவருக்கும் கேமராமேனுக்கும் வந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 1 அடி 1.5 அடி இருக்குமாண்டு கூட எனக்கு தெரியலை. அப்போ அப்படியான இடையூறுகள் வந்து, அது உண்மையாகவே ஒரு இடையூறு தான், அது உண்மையாகவே ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எல்லாருமே கஷ்டத்தோடு தான் வாராங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு அவங்க அவங்களோட வேலையை முடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதோண்டு 2வது விஷயம் வந்து அந்த இறுதி சடங்குகள் செய்கிற போது அதை எப்படி செய்யணும், அதை என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு, அதில் இடித்து அடித்து தள்ளி அந்த அந்த வாகனத்தில் இருந்து அந்த சடலத்தை இறக்கிக்க கூட அதில் ஒரு 10-15 பேர் இடித்து தள்ளி அதை பிடிச்சி, இது வந்து அந்த குடும்பத்தினரோ அல்லது வந்து அதில் நிற்கிறவங்களோ ஆர்கனைஸ் பண்ண முடியாது. செலிபிரிட்டிஸ் என்னும் போது அதுக்குரிய ஏதாவது அமைப்புகள் இருந்தால் அவங்க அதை எடுத்து செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ எல்லாருக்குமே வந்து அது உதவியாக இருக்கும். இதில் வந்து குடும்பத்தினர் கூட அவங்கள முகத்தை ஒழுங்காக பார்க்க முடியுதில்லை, எல்லாமே வந்து ஃபேம் அதை சுற்றியே இருந்தால், எவ்வளவுதான் செலிபிரிட்டியாக இருந்தாலும் அப்பாவுக்கு பிள்ளை தான், அண்ணனுக்கு தங்கச்சி தான், அம்மாக்கு மகன் தான், எல்லாமே இருக்குதல்ல, அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நாங்கள் போய் அவங்கள இடையூறு பண்ணுற மாதிரி, ஏன்னா இப்போ அந்த ஃபியூனரல் முடிஞ்சிட்டு தண்டா அதுக்கப்புறம் அவங்க அவங்கள பார்க்கவே முடியாது, இறந்தவர்களே அவங்கள பார்க்கவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் இடையில போய் குழப்பி எங்களோட கண்டென்ட்டுக்காக அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை ஜஸ்ட் பார்க்கணுன்றதுக்காக சில பேர் வந்து வர்ற மற்ற செலிபிரிட்டிஸோட செல்ஃபி எல்லாம் எடுக்கிறது கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எல்லாம் வந்து அங்கே உண்மையாகவே அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்காக அல்ல, அவங்க வந்து அந்த அங்கே நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்காக. இதில் என்ன இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் பார்க்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது? அப்போ என்னை பொறுத்தவரையில் இது வந்து நாங்கள் எல்லாருமே யோசித்து கொஞ்சம் பின்னால் நின்று அவங்களுக்குரிய அந்த ஸ்பேஸை, பர்சனல் ஸ்பேஸை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதுக்கு மாறுபட்ட கருத்துகள் கூட இருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய கருத்தை தான் பதிவு செய்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இதை பற்றி. தேங்க்யூ.